Thank you.
கவிகளுக்கும் கவி வாணர்களுக்கும் தேசத்து புடுப்பதில்லை. அதுபோல பெரியோர்களாக உங்கள் இடத்தில் சிலை விதித்து பந்தந்துள்ள இந்த புதிய பறவைக்கு சொல் குற்றம், பொருள் குற்றம், அபிநய குற்றம், எந்தவித குற்றம் தென்படினும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு என்னையும் என்னை சார்ந்தோரையும் அன்புடன் அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களிடம் வாசவாதம் வாங்கிவிட்டாலும் எத்தொழில் செய்தாலும் எக்குலப்பெருமான் முருகப்பெருமானை வணங்க வேண்டும், அவனின் அல்லாசிப்பட வேண்டும். முருகனே, செந்தில் முதல்வனே, மாயன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கை முகன் தம்பியே, நின்னுடைய தந்தை காலை எப்பொழுது நம்பியே இருக்கும் குறிஞ்சி நிலவேந்தன் கொற்றவன் நம்பிக்கும் நங்கை மோகினியா இருக்கும் வளர்த்த குழந்தையாய் ஏழு முதன் பிரவாத சகோதரர்களுடன் வளர்ந்து வருகின்றேன். லட்சம் மொழியால் அனைத்து மக்களுமே செல்லமாக ஒவ்வொருவர் இல்லத்திலும் உள்ளவர்கள் உள்ளத்திலும் நல்லதோர் இடம் பெற்று ஸ்ரீ வள்ளி வள்ளி என்று அழைக்கப்பட்டு பற்பல ஒன்றும் கல்வி பயின்று கற்றவர்கள் இடத்திலும் என்னை பெற்றவர்கள் இடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாயிருந்த முருகப்பெருமானை இசை தமிழ், இயக்கமிழ், நாடக தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழில் பாட்டெடுத்து வணங்கிவிட்டு கலைப்பணிக்கு செல்லலாம். வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி வரமேண்டி வருவாசி அருள்வாண்டி வரமேண்டி வருவாசி அருள்வாண்டி ஆண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி வாசி மலையாண்டி வரமேண்டி வருவாசி அருள்வாண்டி வரமேண்டி வருவாசி அருள்வாண்டி ஆண்டி வருவாண்டி Yeah.
அவன் தந்தையாக பூஸ்கார் அவதாரமே தோற்றமளிக்கு மாறி காளி நீலி திரிசூலி ஆத்தாலே எங்கள் எங்கமெல்லாம் புத்தாலே மாதுளம் பொன்னித தாளே புவியரகம் காத்தாலே அன்னை இமயவளே ஓம்கார ரூபினியே ஓம் சக்தி பலா சக்தி என்று அழைக்கக்கூடிய அபிராமி வள்ளியே வெள்ளை கரை உடுத்தி வெள்ளை பணி கொண்டு வெள்ளை கமலத்தில் வீட்சிருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு நமக்கெல்லாம் சரியாசனம் கொடுத்து கொண்டிருக்கிற கலைவாணியின் திருப்பணியில் படிந்துவிட்டு கலைப்பணிக்கு செல்லலாம்
எமக்குள்ள பெருமானை முழுதனையே மனதாக நினைக்க வேண்டும். அவரையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும். தமிழுக்கெல்லாம் சொந்தக்காரர், தமிழில் கடவுள் என்று அழைக்கப்பட்ட முருகன் பெருமானை வாழ்க்கை துணையாக அடைய வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம். ஏன்னா யாருக்குமே இல்லாத பெருமை யாருக்கு உண்டு? தெய்வத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழ் கடவுள் அப்படின்னு யாரையாவது சொல்லுவோமா? சிவபெருமான சொல்லலாமா? சொல்ல முடியாது. ஏன் என்ன காரணம் அப்படின்னா அவருக்கு சிறப்பே தனி. ஏன்னா ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு கடவுள் அப்படின்னு சிவபெருமான சொல்லலாம். முருகப்பெருமான மட்டும்தான் தமிழுக்கே சொந்தக்காரர். ஏன்னா அவருடைய நெற்றி கண்ணிலிருந்து இரண்டு கண்களையும் சேர்த்து 18 கண்டம், அதான் மெய்யெழுத்துக்கள் 18 அப்படின்னு சொன்னாங்க. 12 தோள்களை கூடியவர் யார் அப்படின்னா முருகப்பெருமான். அதான் உயிர் எழுத்துக்கள் 12 சொன்னாங்க. ஒரே ஒரு எழுத்து ஆயுத எழுத்து. அந்த ஆயுதம் தாரை போல் இருக்கு அப்படின்னா வேலை போல் இருக்கு அப்படின்னு ஒரு தன்மை. இல்ல நம்ம பக்கம் இங்க கூட்டத்துல அது ஏதோ நடந்துட்டு அப்ப நம்ம வந்துச்சு I'm
ஆசையா முருகனை நினைச்சு செவத்த வச்சா அப்படின்னு நான் பாருங்க நீங்க வந்திருக்கிறது கரெக்டா வருங்க வினகில்லை மயில் உண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை கந்தனாண்டு கவலையில் என்று வாக்கியத்திற்கு நினைவார் கலியுகத்தின் தெய்வமான கந்த பெருமானையே முருகா 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 என்று நினைத்தால் நாம் செய்த வினைகள் பயன்கள் எல்லாம் எண்ணத்தோடு காலத்தின் நேரத்தை மனசரித்து நான் எப்படி வந்தேன் என்று இருக்கு
Thank you.